அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் கூடாது என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கலந்தாலோசனை நடத்தினார் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அரசு துறை செயலாளர்கள் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் தற்போதைய நிலை குறித்தும் விரைந்து முடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஆயிரத்து அறுநூற்று எண்பது அறிவிப்புகளில் ஆயிரத்து ஐநூற்று எண்பது அறிவிப்புகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டு தொன்னூற்று நான்கு சதவீத அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார் இந்த நடப்பு நிதியாண்டில் ஐம்பத்தி ஏழு சதவீத அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த அறிவிப்புகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கான உற்சாகமும் ஆர்வமும் செயல்தரனும் தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் எந்த விதத்திலும் அரசின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் கூடாது என்றார் அமைச்சர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் ஒருங்கிணைந்த செயல்பாடு சில நேரங்களில் இல்லாமல் இருப்பது பற்றிய தகவல்கள் தமக்கு வந்திருப்பதாகவும் இதுபோன்ற சூழல் ஏற்படக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார் மக்கள் நலனுக்கான திட்டங்களை அதிகாரிகளும் தங்கள் கனவு திட்டங்கள் என்ற முறையில் அரசிடம் தெரிவிக்கலாம் அதனை செயல்படுத்த முன்வரலாம் என்றும் முதல்வர் கூறினார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு அறிவிப்புகள்ல கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆய்வும் போது இருபத்தி மூணு விழுக்காடு அறிவிப்புகளுக்கு மட்டுமே அரசாணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஐம்பத்தேழு விழுக்காடு அறிவிப்புகளுக்கு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அறிவிப்புகளுக்கு உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டு செயலாக்கத்திற்கு வரப்பட்டுள்ளன மீதமுள்ள அறிவிப்புகளுக்குரிய ஆணைகளை அக்டோபர் மாதம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே வெளியிடக்கூடிய வகையில் செயல்படுமாறு நம்முடைய அனைத்து துறையினுடைய செயலாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்